ஒரு மிகச்சிறந்த சாதனையை வந்து அகமதாபாத் பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி விஞ்ஞானிகள் வந்து செய்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் பேசிருக்கின்றோம். அதாவது பூமியிலிருந்து சுமார் 600 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தை K2-236b என்ற கிரகத்தை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த கிரகம் வந்து சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகின்றது. அதாவது சூப்பர் நெப்டியூன் என்று கருதப்படும் இந்த கிரகத்தினுடைய எடையானது பூமியை விட 27 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியை விட 6 மடங்கு பெரியதாகவும் உள்ளது. இந்த அசாத்தியமான கண்டுபிடிப்பால், அதாவது நட்சத்திரத்தை சுற்றி வரும் சில கிரகங்களை கண்டுபிடித்த சில நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியாவும் இணைந்துள்ளது. முதலில் வந்து ஒரு விண்வெளி பொருளானது எப்படி கிரகம் என்கிற அந்தஸ்து பெறுகிறது என்பதை பார்ப்போம். இது வந்து மிகவும் எளிமையான ஒன்றுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட விண்வெளி பொருளானது ஒரு நட்சத்திரத்தை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் பட்சத்தில் அது ஒரு கிரகம் என்கிற அந்தஸ்தை அடைகிறது. இப்படியான சுழற்சியில் குறிப்பிட்ட கிரகமானது ஒவ்வொரு முறையும் நட்சத்திரத்தை கடந்து செல்லும் போது தன்னைத்தானே மறைத்து கொள்ளும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அண்டத்தில் இருக்கும் இதர கிரகங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தினை வந்து நாசாவினுடைய கெப்ளர் 2 வந்து ட்ரை பண்ணாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை பண்ணப்போ அவங்களால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய சரியான அளவை வந்து அவர்களால் வந்து கணக்கிட முடியவில்லை. அதாவது அவர்களுக்கு வந்து துல்லியமான சில விவரங்கள் வந்து இன்னும் அவர்களுக்கு வந்து தேவைப்பட்டது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலோட அகமதாபாத் பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி வந்து உள்நுழைகிறது. சரியாக 1.5 வருடங்களாக பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரியினுடைய விஞ்ஞானிகள் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அந்த பாரஸ் ஸ்பெக்ட்ரோகிராப் வழியாக வந்து அந்த கிரகத்தினுடைய வடிவத்தை வந்து அவர்கள் வந்து அளவிட்டாங்க. அதாவது குறிப்பிட்டுள்ள அந்த பாரஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபை மவுண்ட் அபுவில் உள்ள பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரியினுடைய குரூசிகா 1.2 மீ தொலைநோக்கியுடன் அந்த இணையத்தின் விளைவாக K2-236b கிரகத்தினுடைய தோராயமான எடை வந்து அளவிடப்பட்டுள்ளது. அளவை மட்டுமின்றி அந்த கிரகத்தினுடைய எடையில் வந்து பனி, சிலிக்கேட் மற்றும் வந்து இரும்பு போன்ற கனரக கூறுகள் தான் வந்து அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது 60-70% வரை இதுதான் இருக்கிறதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள K2-236b ஆனது அதன் அருகாமை நட்சத்திரத்தை மட்டுமில்லாமல் அந்த பூமி மற்றும் சூரியனை ஒப்பிடும் பொழுது 7 மடங்கு நெருக்கமாக உள்ளதும் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது ஒரு முழுமையான சூரிய சுழற்சிக்கு பூமியானது 365 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்வது போல அது வெறும் 19.5 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. அதாவது K2-236b கிரகத்தினுடைய மேற்பரப்புடைய வெப்பநிலையானது சுமார் 600°C இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இத்தகைய சூப்பர் நெப்டியூன் அல்லது துணை சனி கிரகங்கள் எப்படி உருவாக்கம் பெறுகின்றன என்பதை கண்டுபிடிக்க முடியும். அது முக்கியமான ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பானது ஏற்கனவே இதுபோன்று அறியப்பட்ட 22 ஒத்த முறைமைகளை, அதாவது 10-70 புவிசார் எடை மற்றும் 4-8 புவி ஆரம் கொண்டுள்ள கிரகத்தினுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த அந்த கண்டுபிடிப்பினுடைய பிரதான சிறப்பம்சம் என்னவெனில், இந்த கிரகம் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவினால் அல்ல, இந்தியாவினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பு. நன்றி. எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.